இது பேர் வந்து கூட்டுக்கறி மாங்காய். வணக்கம். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு புது விதமான கறி கறி செய்ய போகிறேன். இது பேர் வந்து கூட்டுக்கறி மாங்காய். பாருங்க, மாங்காய் பல விதமான காய்கறி, என்னென்ன காய்கறிக்கோ எல்லா காய்கறியும் போட்டாச்சு. அப்புறம் அதுக்கு தேவையானது கடுகு தாளிப்பு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய், தேங்காய் பால். இதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது, கூட்டுக்கறி மாங்காய். கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியாது, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த மாதிரி ஒரு கூட்டுக்கறி வைக்கலான்னு. ஆரம்பிக்க போகிறேன் இப்போ. ஓகே, இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா சூடு ஏறி வரட்டும். ஓகே, நல்லா சூடு ஏறிச்சு, கருவேப்பிலை போடுவோம். கடுகு தாளிப்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மஞ்சள்தூள், அப்புறம் நம்ம அரிக்க வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்ச நேரம் பொன்னிறமாக வரத்துக்கு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். அடுத்தது வந்து மாங்காய், மாங்காய் போடுறோம். அடுத்தது வந்து பல விதமான காய்கறிங்க. ஒன்றா சொல்லி முடித்தாக்கா நேரமே ஓடி போயிடும். அது எல்லா காய்கறியும் நான் போட்டிருக்கேன், இப்போ நம்ம அதை போடுவோம். ஓகே, நல்லா கிளறிடுவோம். ஓகே, இந்த மாதிரி நல்லா கலரிடுவோம். ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா ஒரு கொதி வந்த கையோட நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம். ஓகே, அடுத்தது வந்து பட்டை மிளகாய்த்தூள், அது ஒரு ரெண்டு கரண்டி போட்டுக்குவோம். அப்புறம் மிளகாய்த்தூள், அது ஒரு ரெண்டு கரண்டி.
நல்லா கிளறிக்குவோம். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துக்குவோம். இது ஒரே ஒரு கரண்டி தான் நான் எடுத்து போட்டேன். ஓகே, சாப்பாடு செம்மையாக இருக்க போகுது இன்னைக்கு. இன்னொரு ரெண்டு மூணு வினாடியில் பாலை ஊற்றிடுவோம், தேங்காய் பால். ஓகே, இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றுவோம். ஓகே, தேங்காய் பால் ஊற்றியாச்சு. அருமையாக இருக்கும் இன்னைக்கு கூட்டுக்கறி மாங்காய். கொதி வந்த கையோட நம்ம எடுத்துட வேண்டிதான். ஓகே, அருமையாக வந்துருச்சு கூட்டுக்கறி மாங்காய். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. பூ சோத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.